ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ர லாக். இந்த லாக்ல நம்ம எங்க போறோம்னா பவாய் லேக் நம்ம வந்து போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறதா மாஸ்க் கம்பல்சரியா போட்டுக்கிடுவேன். நான் இப்போ எங்க இருக்கேன்னா சயின்ஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல இருக்கு, வாங்க டிக்கெட் எடுக்கலாம். ஓகேவா? டிக்கெட் கவுண்டருக்கு டிக்கெட் எடுக்கலாம். கைஸ், டிக்கெட் கவுண்டர் வந்து அடைச்சிருக்கு, அதனால நம்ம வந்து மேலே சுற்றி தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி போவோம். டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே அடைச்சிருக்குறால கீழே அடைச்சிருக்கு. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஓகேவா? நம்ம மேலே காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம், ரூட்டுக்கு மேலே வந்துட்டோம், வந்துட்டோம் ரூட்டுக்கு மேலே இருக்கோம். கடைசியில் சயின்ஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம சயின்ஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து போகலாம். கைஸ், நம்ம இப்போ சயின்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. பாஸ் எடுக்கணும், பாஸ் இல்லைன்னா ஓகே. ரிட்டர்ன் இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் எடுத்தாலும் நம்ம வந்து போகிறோம் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து. ஓகேவா? மொபைக்கு வந்து நம்ம வந்து போகிறோம் பை ட்ரெயின். நம்ம ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்மில் வந்து வரணும். ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னா உங்களே பாருங்கள், இவ்வளோ காலையாக கிடக்குது. டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தால் நம்ம வந்து பயணிக்கலாம். லாக்டவுனில் நேரம் லாக்டவுன்லேயே மக்கள் கூட்டம் இங்கே இருக்க தாங்க ஆகிட்டுருக்கு. பாருங்க, ஆப்போசிட்லேயே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனியான் போற வண்டி வந்துட்டு இருக்கு. அதை எடுக்கும் சயின்ஸ் ஸ்டேஷன் போர்டு வந்து பார்க்கலாம். லாக்டவுன்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை எடுத்தால் நான் இப்போ தான் போக போறேன். ட்ரெயின் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கைஸ், நம்ம ட்ரெயின் வந்துட்டு இந்த சைடு இருக்கு. நம்ம இப்போ ஏற போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏற போகிறோம். ட்ரெயின் வந்து வந்துட்டு, ட்ரெயின் வந்ததால் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஓகேவா? ஆப்போசிட்ல வந்துட்டு கைஸ், ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயின்குள்ளே போக போகிறோம். சரி கைஸ், ட்ரெயின்குள்ளே ஏற போகிறோம். நம்ம டிராவலிங் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் டிராவலிங் வந்து. ட்ரெயின் எப்படி இருக்குன்னா ஒரு சீட் விட்டு ஒரு கிராஸ் மார்க்கார வச்சுருக்காங்க. ஒரு கிராஸ் மார்க்கார இருக்கு. மத்திய ரயில்வே மும்பை மண்டலாச்சே जिंकून कोरोनाशी युद्ध आपला आयुष्य भरे भारतीय रेल्वे द्वारा जनहितार्थ प्रस्तुत என்ன சொன்னாங்க தெரியுமா गाइस? துப்ப கூடாது அப்படி சொல்லுவாங்க. ரூட்லெஸ் பத்தி காட்றேன். பேப்பர் கொரோனா से வந்துட்டோம். குடிக்கணும். பஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. கடைசியில் எண்டிங்கில் நம்ம வந்து ட்ரெயின்
கிளம்பிட்டு போய் ஓகேவா. சுறுசுறு விட்டு வெளியில் வந்துட்டோம். பஸ்ஸு காணும், கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் பக்கம்லாம் போகிறோம். நேராக கூகுள் மேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கதே ஒரு ஃபோன் தான், கூகுள் மேப் வச்சு தான் பார்த்துட்ருக்கேன் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஓகேவா, வார வழியில் அனைவரும் என்ன சொல்லணும்னா, மும்பைக்கு இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடக்கல, அதை சேர்ந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து போகிறோம். காய்ஸ் பஸ் ஸ்டாப் எதுன்னு தெரில, போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் மெட்ரோ போகிறது லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ரோவுக்கு வந்து போட்டுருக்காங்க, மெட்ரோ லைன் வந்து. கூகுள் மேப்பா, கூகுள் மேப்பில் என்ன போட்டிருக்கோம்னா, நம்ம வந்து டாக்டர் தாரா டாக்டர் அம்பேத்கர் கார்டனுக்கு நம்ம வந்து போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுமா கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. அதே மாதிரி 42-8 பஸ்ஸை தான் நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். நேராக நடக்கும், ஓகேவா. நேராக நடந்துகிட்டே வரும். டிராஃபிக் பாருங்கள், இன்னும் டிராஃபிக்காக இருக்குது. அது வர பயம், டிராஃபிக் சக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம போய் சேர்ந்துடணும். எப்படி ஆகிடும் கடைசியில் நம்ம போய் வேறு வேறு செய்யணும். நாங்கள் செய்யலாம், ஓகேவா. பஸ் ஸ்டாப் இங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப் எங்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மெட்ரோ லைன் போட்டதால எதுக்கு பஸ் ஸ்டாப் தெரியல. அதே மாதிரி இடிச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதோ இடத்துல வச்சிருக்கலாம், ஒன்றும் புரியல கைஸ். வந்து என்ன நடக்கும் தெரியல, பார்ப்போம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியல. இது ஏதோ புளி மாதிரி இருக்கு கைஸ், ஏதோ புளி மாதிரி இருக்கு. கடைசியில் இப்படி அந்த இடத்துக்கு சேரணும். பவர் பான்லேக் வந்து வைப்போம். அப்பா வந்துட்டா வரலையா? இப்போ நாங்கள் கூகுள் சந்தா செக் பண்ணணும், எனக்கு வழி தெரியாது. வழி தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். நாங்கள் கூகுள் தான் செக் பண்ணலாம். க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ். வா, பஸ்ஸு எங்கே வரப்போகுதுன்னு தெரில, பஸ்ஸு எங்கே இருக்க போதுன்னு தெரில. பஸ் ஸ்டாப் அதிகமாக அந்த ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்க்கலாம். ரோடு க்ராஸ் பண்ணுறேன். பஸ் ஸ்டாப் வந்து முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பார்ப்போம். பஸ் ஸ்டாப் வந்து முன்னாடி தான் இருக்கான்னு. அவன் முன்னாடி தான் இருக்கு, அவன் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வண்டி பிடிக்கணும். அவன் போகலாம். 50 போகணுங்க. பஸ் ஸ்டாப்ல வேற கூட்டமாக இருக்கு. வாங்க பஸ் ஸ்டாப் வந்துட்டு, பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம் கைஸ். பாருங்க பஸ் ஸ்டாப் இருக்கு. இப்போ என்ன வண்டி பிடிக்கும் நான் வந்து பார்க்கேன், ஓகேவா. கூகுள் மேப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் இன்னும் வரல, அதுவும் நம்மளுக்கு வந்து பஸ் வந்து கிடைக்கலாம். நடந்துதான் போய் ஆகணும், ரொம்ப தூரம் வேற. டைமுக்கு போய் ரீச் ஆகலாம்னா பார்க்க முடியாது, அது வேற இருக்கு ப்ராப்ளம் கைஸ். வாங்க, பஸ்ஸு லேட்டாக பயமாக இருக்குது. அதனால நான் நினச்சி போகிறேன்னா நடந்து போகலான்னு நினச்சி தான். வாங்க நடந்து போவோம். ஆப்போசிட் ஸ்டேஷனில் நிற்போம். பஸ்ஸு கிடச்சிச்சுன்னா ஏறிடுவோம்.
ஆனால் டைமுக்கு போய் சேரானா ரொம்ப இதாயிரும். அதனால் வாங்க நடந்து போகலாம். ஓகேவா? அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டே இருக்கணும், ரூட்டை வந்து செக் பண்ணிவிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், வந்து ஒத்தே நேரம் வந்திருக்கேன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு புதிய ஏரியா கரெக்டில் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஆப்போசிட் பஸ் போயிட்டுருக்கு, ஆனால் பஸ் நம்பர் தெரியல. நிச்சயம் பஸ் நம்பர் தான் பஸ் பிடிக்க முடியும். அவங்க போகலாம். பஸ் அவ்வளோ நின்று நின்று போயிட்டுருக்கோங்க. பாலத்தை சுற்றி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒரு பாலாறு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பாலத்தில் ரோடு ஹைவே ரோடுன்னு நினைக்கேன். பாருங்க, ஹைவே ரோடு தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். போகலாம். இடத்தார பார்த்து வச்சுக்கணும், ரிட்டர்ன் வந்தாலும் வர முடியாது. வந்தால் இப்படி தான் வரணும். ஓகேவா? பாருங்க, நடந்தே போயிட்டுருக்கோம். அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ் வர்ற மாதிரியே தெரில. இங்கே பாருங்க பஸ் ஸ்டாப், பஸ் இன்னும் வர்ற மாதிரி தெரில. சுற்றிட்டு இருக்கோம். அனைவா இது கூட ஒரு பாண்டா கூட இருக்கலாம்னு வச்சுருக்காங்க. லேக்காக இருக்கலாம், அது ரவுண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது. நாம் நடக்கலாம். வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வீட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம எங்கே போகணும் தெரியாது. வாங்க போகலாம். வீட்டு சரியாக போயிட்டுருக்கோம் கைஸ். கூகுள் மேப் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், நேவிகேட் பண்ணி எங்கே தான் போயிட்டுருக்கோன்னு காட்டுது. நாம் அன்றைக்குமா லேக் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, சரியான ஒரு புறா கூட்டங்கள் பாருங்கள். லேக்கும் நம்ம வந்து வந்தாச்சு. லேக் வந்து நான் உங்களுக்கு பாட்டுறேன். எவ்வளோ பெரிய லேக்குன்னு. கீழேயும் வழி இருக்குது, இந்த சைடும் அந்த சைடும் வழி இருக்குது. லேக் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய லேக். உள்ளே போகலாமா? வழி இருக்கா? உபயோக தான் இருக்குது. பார்ப்போம். இப்போ இல்லை உள்ள போயிட்டுருக்கோம். சரியான ஸ்போர்ட்ஸோட ஸ்பாட் ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? வேண்டியது இருக்கும். ஓகேவா? நாம் வந்து சுற்றி போவோம். லேக் பக்கத்தில் வந்துட்டோம். புறா கூட்டங்களும் செமையாக இருக்கு இந்த இடத்துல. கீழேயும் அடி வச்சுருக்காங்க. அதிகமாக கீழேருந்து போகலாம். இங்கே பாருங்கள், புறா கூட்டங்கள் தனியாக இருக்கலாம். புறா கூட்டங்களும் இருக்குது. நம்ம வந்து கீழே அடிப்போம். ஓகேவா? இங்கே ஓடி வழி இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக போட்டிருக்காங்க. உட்காருக்கு வீட்டை சுற்றி இதுலேருந்தே நடந்து போவோம். ரோட்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டி இந்த வழி பார்ப்போம். இதுவும் கூகுள் மேப்பில் இருக்க தான் செய்யுது கைஸ். இதனால் ஒரு செகண்ட் கூகுள் மேப்பை செக் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இருக்கோம். அங்கே ரோடு போகுது, இந்த ரோடு இந்த ரோடு கூகுள் மேப்லேருந்து காட்டலை. இதனால் அந்த ரோடு வந்து லைன் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பவர் லீக். செமையாக இருக்குல்லாம். முடியான பெருசு கைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நம்ம சுற்றி தான் நம்ம வந்து எண்டிங் வர போக போகிறோம். கீ வர அடிச்சிட்ருக்காங்க. சுற்றி கீழே ஒரு வழி, மேலே ஒரு வழி இருக்குது. இந்த கீழே சுற்றி போவாங்க. சூப்பராக இருக்குல்ல. பாருங்க, பாவையோட
Inches later. Much later that the old narrator got tired of waiting and they had to hire a new video உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். தனிங்க பவித்ரன், டேக் கேர், டாடா, பை.